ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேட்ச் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ஏன் கொண்டு வந்தாங்க, இதோட யூஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கேட்ச் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு இது வந்து ஒரு மெமரி. இதை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர், டிவி, மானிட்டர், ஸ்க்ரீன், ஃபோன், லேப்டாப்ஸ் இந்த மாதிரி இருக்க எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறோம். எப்படி யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கேட்ச் அப்படின்னாலே அது என்னன்னா அது வந்து ஒரு மெமரி. அதாவது மெமரினா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா சிம்பிளாக ஒரு மெமரி கார்டோ பென்ட்ரைவோ அந்த மாதிரி ஞாபகம் வரும். பட் அந்த மாதிரி மெமரி கிடையாது இது. இது வந்து ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மெமரி. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே எம்பி கணக்கில் தான் இருக்கும். எம்பினா ஜஸ்ட் 2 MB, 3 MB அவ்வளோதான் இருக்கும் அதிகபட்சம். சரி, ஒரு மெமரியை ஏன் இவ்வளோ கம்மியாக கொண்டு வராங்க, இதெல்லாம் எதுவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்து நம்ம பெர்மனெண்ட்டாக எதுவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. டெம்பரவரியாக ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஏன் இப்படி ஒரு மெமரியை கொண்டு வராங்க, கம்மியாகவும் இருக்குது பெர்மனெண்ட்டாகவும் எதுவும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது, அப்புறம் என்ன இதுக்கு யூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம கம்ப்யூட்டரில், லேப்டாப்பில், ஃபோனில் எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா இப்போலாம் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 5 GB, 10 GBன்னு இருக்கும். அதில் போய் கம்ப்யூட்டரோ நம்மளோட மொபைலோ நம்ம ஒரு விஷயத்தை கேட்கும்போது அது வந்து நம்மளுக்கு தேடி கொடுக்கணும். தேடி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப நேரம் தேடும், பிகாஸ் நிறைய இடம் இருக்காங்க. ஒரு 10 GBக்கு இப்போ ஃபைல்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா அதில் போய் தேடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் வீட்டை எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பொருளை நீங்கள் தேடணும்னா ஒரு 5 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதே பொருளை உங்கள் மொத்த காலேஜ்லேயோ இல்லை மொத்த ஸ்கூல்லையும் போய் தேடணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும், அந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த கேட்ச் அப்படின்றது உங்கள் வீடு மாதிரி சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க. ஸோ அந்த காலேஜ், இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்படின்னா, அதாவது உங்களோட மொத்த மெமரி மாதிரி, அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா 32 GB, 64 GB உங்கள் மொபைலில் இருக்கும், இல்லை ஒரு கம்ப்யூட்டராக இருந்தால் 100 GB, 200 GBன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல டெம்பரவரியாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபைல்ஸ்லாம் ஒரு இடத்துல ரெஃபரன்ஸ்க்காக வைக்கிறாங்க, அதை தான் கேட்ச்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ அங்கே போய் நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். இது வந்து ஸ்பீடுக்காக கொண்டு வந்தாங்க. ஸோ எல்லாமே பர்பஸ்க்காக தான் இப்படி தான் ஒர்க் ஆகுது. எல்லா இடத்துலையுமே இந்த கேட்ச் மெமரியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ, சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.